ராணி நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பாரம்பரியமா வந்து முறுக்கு சீடெல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அதில் வந்து பச்சை அரிசியில் பண்ணுவோம். இப்போ வந்து பாரம்பரிய அரிசியில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து கருப்பு கவுனி இருக்குங்களா, அந்த கருப்பு கவுனி அரிசியில முறுக்கு பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். கருப்பு கவுனி அரிசி முறுக்கு செய்ய தேவையான பொருட்கள்: கருப்பு கவுனி அரிசி 2 கப், பச்சரிசி 1 கப், கருப்பு உளுந்து 1/2 கப், உப்பு தேவையான அளவு, தண்ணீர் தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இந்த 6 மணி நேரம் இந்த கருப்பு கவுனியை நல்லா ஊற வச்சுட்டு, வழக்கமாக நம்ம துணியில் போட்டு ஆற வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆற வச்சுட்டு மிஷினில் வச்சுட்டு அரைச்சிட்டு வந்துட்டு, அதுக்கப்புறமா இது 2 மடங்கு, இது 1 மடங்கு, 1 மடங்கு பச்சரிசி. இந்த பச்சரிசி அதே மாதிரி ஒரு 2 மணி நேரம் ஊறினா போதும். இதை நல்லா வந்து கழுவி காய வச்சுட்டு, அதுக்கப்புறமா உலர்த்திட்டு, நில உலர்த்தில் உலர்த்திட்டு அதையும் பவுடர் ஆக்கி வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா இது வந்து கருப்பு உளுந்து. இந்த கருப்பு உளுந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் ஊறினா போதும். இதோடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா இது 2 டம்ளர், இது 1 டம்ளர், மொத்தம் 3 டம்ளர் இருக்குது. இது வந்து ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 1/2 டம்ளருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னென்னா ஒரு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நல்லா ஒரு 1/4 கப்பு வந்து நல்லா கழுவிட்டு வேக வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறோம். ஸோ இந்த 3 மாவுமே சேர்த்து பிசைஞ்சு முறுக்கு பதத்துக்கு பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி கண்டிஷனில் வந்துடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி மாவை நம்ம வழக்கமாக நம்ம முழுக்கில் பிழிவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பிழிஞ்சிட்டு அப்படியே சுற்றி எடுக்க வேண்டியது. கருப்பு கவுனி முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. கருப்பு கவுனியில் செய்யப்பட்ட முறுக்கு, பாரம்பரிய முறுக்கு, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு பாரம்பரிய உணவுங்களை உங்களுடைய குழந்தைங்களுக்கு உங்கள் வீட்டிலேயே பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. இப்போ நம்ம வந்து ரொம்ப பழைய காலத்து ஐட்டமான ஜவ்வரிசியில் பூர்ண கொழுக்கட்டை பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஜவ்வரிசி கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள்: நைலான் ஜவ்வரிசி 200 கிராம், தேங்காய் 1 கப், நெய் 50 கிராம், ஏலக்காய் 2, உப்பு தேவையான அளவு, நாட்டு சர்க்கரை 2 கப், தண்ணீர் தேவையான அளவு. தேவையான அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துட்டோம்னா அதில் ஒரு 20 கொழுக்கட்டை அளவுக்கு பண்ணலாம். இந்த 20 கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு 1/2 கிலோ எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 முடியிலேருந்து 2 முடி வரைக்கும் தேங்காய் வேணும். அதாவது 2 தேங்காய் வேணும். அதுக்கப்புறமா அந்த 2 தேங்காய்க்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெல்லம் இருந்தால் போதும். இல்லைனா நம்ம அது இனிப்புக்கு தேவைய அளவுக்கு கூடுதலாகவோ குறைச்சலாகவோ எடுத்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் இருந்தால் போதும். இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு செய்முறைக்கு போயிடலாங்க. இப்போ இந்த ஜவ்வரிசி இருக்குங்களா, அந்த ஜவ்வரிசியை ஒரு 3 மணி நேரம் நல்லா அலசிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊற வச்சதுக்கப்புறமா இதை என்ன பண்ணோம்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்சியில் அடித்து கொஞ்சம் வந்து கூழ் பதமாக ஆக்கிற மாதிரி பண்ணிடலாம். அந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா, நம்ம பூர்ண கொழுக்கட்டைக்கு பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு எடுத்து பண்ணிடலாம். இந்த மாதிரி உருண்டையாக பண்ணிவிட்டு வழக்கம் போல் நம்ம பூர்ண கொழுக்கட்டை எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொழுக்கட்டை பண்ணிட்டோம்,
அதுக்கு உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் பண்ணுறதுக்காக தேங்காயும் ஒரு 20 வந்து ஒரு 3/4 தேங்காய் எடுத்துகிட்டு அதில் ஒரு 1/4 கிலோ நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு ஏலக்காய் 2 போட்டு இந்த மாதிரி ஸ்டஃபிங் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஸ்டஃபிங் பண்ணிட்டோம்னா அது உள்ளே வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கொழுக்கட்டை பண்ண போகிறாங்க. அந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நெய்யை நல்லா இலையில தடவிட்டு, நெய் தடவலாம் இல்லைன்னா இப்போ வந்து தேங்காய் தான் பண்ண போகிறோம், அதனால் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இவங்க நெய் தான் தடவிறாங்க. இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இதை உருட்டிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு இட்லி பானையில் நம்ம வழக்கமாக வந்து கூர்ண குழுக்கட்டையோ இட்லி அவிக்கிறதுக்காக வச்சுருப்போனீங்களா, அந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி உருண்டைகளை இதில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம்னா கூர்ண குழுக்கட்டை ரெடி ஆகிடும். இந்த மாதிரி வாழை இலையை போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம உருண்டைகளாக பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து அடுக்கிட்டு ஒன்னோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு தனித்தனியாக வச்சு ஒட்டிடணும், இல்லைனா இன்னொரு எல்லாம் ஒட்டிக்கும். இது ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வந்து நல்லா வேகணும். இந்த மாதிரி ஒரு இதில் வந்து வாழை இலையில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக வச்சிடலாம். ஒரு இப்போ நம்ம கொழுக்கட்டையை வச்சு ஒரு 15-20 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா குக்காயிருக்கும், எடுத்து பார்த்துடலாங்க. நல்லா வெந்திருக்கு. இந்த வாழை இலைய மனமோடு சேர்த்து பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது இப்படி சாப்பிட முடியாது. இதை எப்படி சாப்பிடணும்னா தேங்காய் பால் எடுத்துருவோம். இந்த தேங்காய் பாலில் வந்து ஏலக்காய் போட்டு தேங்காயில் நாட்டு சக்கரை போட்டு தேங்காய் பால் எடுத்து அந்த தேங்காய் பாலில் இந்த கொழுக்கட்டை இருக்கீங்களா அதை நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாவே இருக்கும். நம்ம தேங்காய் பால் ஆப்பத்துக்கெலாம் எடுப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி தேங்காய் பால் எடுத்தாச்சு. இந்த தேங்காய் பாலில் இந்த கொழுக்கட்டை முங்குற அளவுக்கு இதை போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சிடணும். இதை ஊற வச்சிட்ட பிறகு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதுதான் அந்த பாரம்பரியமான ஜவ்வரிசி கொழுக்கட்டை. நன்றி. இந்த மாதிரி பாரம்பரியமான உணவுகளை உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் வீட்டிலே பண்ணி கொடுங்க. கருப்பு கவுனி அரிசி முறுக்கு செய்முறை. கருப்பு கவுனி அரிசியை 2 கப் எடுத்து 6 மணி நேரத்திற்கு ஊற வைத்து நன்கு காய வைத்து எடுக்க வேண்டும். அதன் பிறகு முறுக்கு மாவு பதத்திற்கு அரைத்து கொள்ள வேண்டும். அதனுடன் பச்சரிசி 1 கப் மற்றும் கருப்பு உளுந்து 1/2 கப் எடுத்து தனித்தனியாக 2 மணி நேரம் ஊற வைத்து இரண்டையும் உலர்த்தி தனித்தனியாக அரைத்து எடுத்து கொள்ள வேண்டும். ஒரு பாத்திரத்தில் அரைத்து எடுத்த எல்லா மாவையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணீர் ஊற்றி முறுக்கு மாவு பதத்தில் பிசைந்து கொள்ள வேண்டும். அடுப்பில் கடாயை வைத்து எண்ணெய் ஊற்றி நன்கு சூடானதும் முறுக்கு மாவை எடுத்து அச்சில் வைத்து பிழிந்து எண்ணெயில் போட்டு பொன்னிறமானதும் எடுத்தால் சூடான சுவையான கருப்பு கவுனி முறுக்கு ரெடி. கொழுக்கட்டை செய்முறை. நைனால் ஜவ்வரிசி 200 கிராம் எடுத்து 3 மணி நேரம் ஊற வைத்து கொள்ள வேண்டும். தண்ணீரை வடித்து உப்பு சிறிதளவு சேர்த்து அரைத்து எடுக்க வேண்டும். அதன் பிறகு சிறிது சிறிதாக உருட்டி எடுத்து கொள்ள வேண்டும்.
அடுத்ததாக துருவிய தேங்காய், நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் சேர்த்து கிளறி பூரணம் தயார் செய்து கொள்ள வேண்டும். ஒரு வாழை இலையில் நெய் தடவி ஜவ்வரிசி உள்ளே பூரணம் வைத்து உருட்டி கொள்ள வேண்டும். எல்லா உருண்டைகளையும் செய்து முடித்த பிறகு இட்லி வேக வைக்கும் பாத்திரத்தில் வாழை இலையை வைத்து 10 முதல் 15 நிமிடங்களுக்கு வேக வைக்க வேண்டும். இதற்கிடையில் தேங்காய் பால் எடுத்து அதில் நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் பொடி ஆகியவற்றை கலந்து வைத்து கொள்ள வேண்டும். இறுதியாக வேக வைத்துள்ள கொழுக்கட்டையை எடுத்து தேங்காய்பால் கலவையில் 20 நிமிடங்கள் ஊற வைத்து பரிமாறலாம்.